ஹாய், நான் உமா. இன்னைக்கு பக்கவடை, அந்த ரிப்பன் பக்கவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புழுங்கலரிசி சாப்பாடு பொன்னியரிசி வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இது கழுவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது 2 டம்ளர் போட்டிருக்கேன் நான், பெரிய டம்ளருக்கு. இந்த டம்ளர் தான், இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் போட்டிருக்கிறேன். இதில் 1.5 டம்ளர் வந்து அந்த பொட்டுக்கடலை, இது இது வந்து பொடி பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1.5 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுறேன் நான் இதுக்கு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்தை அந்த மாதிரி, இது இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இது 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய், இது வீட்டில் செஞ்சது வெண்ணெய், இது 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு ஆயிலு, அவ்வளோதான் இது தேவையான உப்பு, தேவையான அளவு. நான் அரைச்சிட்டு வந்து மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து பொட்டுக்கடலை பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கிறேன். இது இதுக்குள்ளே போட்டுடலாம். 1/2 டம்ளர் போட்டிருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர், இதில் 2 டம்ளர் அரிசி பொன்னியரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை இதில் போட்டுடலாம். இது மாவு அரைச்சிட்டேன் நான், மாவு இதை இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டேன். அதனால் தண்ணி பார்த்து நம்ம போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுறேன். 1 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் இல்லை, 1 டீஸ்பூன் தான் இருக்குது, அதை அப்படியே போட்டுடுறேன் நான். வெண்ணெய் அளவு தான் தேவையான பொருள். இது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு பிசைஞ்சுக்கலாம். போதும், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பிசைஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் நான், நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்தேன், தண்ணி பத்தல எடுத்து இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெய் காய வச்சுருந்தேன் 1 லிட்ரு. இந்த எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நல்லா, இதை கொஞ்சம் ஊற்றிடலாம், நல்லா சூடாகட்டும். அப்போ அப்படி ஊற்றுனா கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வரும். இப்போவே பிசைய வேண்டாம், ஒரு நிமிஷம் நின்றுட்டு கொஞ்சம் ஆறட்ட போட்டு. எல்லா இடத்துல அந்த ஆயில் பரட்டு, சூடான ஆயில். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு.
வந்து ஜீரகம் கருப்பு எள்ளு வேணும் போட்டுக்கலாம், ஓமம் எதுவுமே போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு மட்டும் போட்டேன். இந்த அச்சுதான் ஒரு ஒரு இது இருக்கிற அச்சுதான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சூடான எண்ணெயில் புளிச்சிடலாம். நல்லா காஞ்சிருக்க எண்ணெய் ஸ்லிம் பண்ணிடலாம். நிறைய போட்டோம்னா ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். கிறிஸ்பாக இருக்கும். பச்சரிசியிலும் செய்யலாம், நான் வந்து பொன்னியரிசியிலும் செய்வேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தா நல்லா வரும். இப்பவே ரொம்ப கிறிஸ்பாயிடுச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் நின்று வரை நம்ம எடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபியோட உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் எல்லாமே பொரிச்சுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.